ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. மாலை 3:31 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 9:28 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 2, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், பொது சம்பந்தப்பட்ட சேவைகளில் ஈடுபாடு இருந்தாலும், அனைத்து வகையிலும் நினைத்த பெருமை கிடைக்கக்கூடிய, நினைத்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான அல்லது பகட்டான அல்லது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சூலகஸ்தாய வித்மகே என்ற மந்திரத்தை அவ்வப்பொழுது உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. இருந்தாலும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகள் வழியில் வந்து பெருமைகள் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் வகையில் சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான விவேகமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதிய முயற்சிகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நேரமும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்கும். அக்கம் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகி மன சந்தோஷங்களும் ஆதாயமான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதியும் தனஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ராசியான காரியமாக ராசியான செயல்பாடுகளாக ராசியான மனுஷனாக வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் கச் எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக வாழக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அடுத்தவங்களை பார்த்து ஒரு காரியம் செஞ்சோம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே நிகரற்ற காரியங்களை செஞ்சு பெருமையான ஒரு செயல்பாடுகளை கையில் எடுத்து அதில் குடும்பத்திற்குக்கூடிய வறுமைகளை விரட்டி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களும் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற விட எதிர்பார்க்காத யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மகத்தான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஏற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி புதிய மாற்றங்களை செய்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான மனோதைரியமும் அதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பமான அதாவது சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.